இந்த கஷாயம் நம்ம குடிச்சோம்னா உடம்புக்கு நமக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்பப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம், ஒரு சட்டி வச்சுருக்கோம். இப்போ இதில் ஒரு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். இப்பப்பா ஒரு இடிக்கிற கல் எடுத்துக்குவோம். நான் நாலு பேர்த்துக்கு நான் கஷாயம் போடுறேன். இப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகு போட்டுக்கிடுவோம், அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம், பட்டை போட்டுக்கிடுவோம், ஒரு நாலு ஏலக்காய் போட்டுக்கிடுவோம், கிராம்பு ஒரு அஞ்சு போட்டுக்கிடுவோம், இஞ்சிப்பா இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். நாலு பேர்த்துக்கு இது அதனால் இந்த அளவுக்கு வேணும். இதையும் போட்டுக்குவோம். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம இடிச்சுக்கிடணும். நல்லா இதை வந்து இடிச்சுக்கிடணும். இப்போ இதை நல்லா இடித்தாச்சு. இது தனியா, இது வந்து இதை வந்து நம்ம மல்லி விதை சொல்லுவோம். இப்போ இதை வந்து நான் ஏற்கனவே மிக்சியில் எங்கள் வீட்டில் எப்போவுமே மிக்சியில் அடித்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இப்போ இந்த மல்லியை வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குருவோம்ப்பா. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே, இதையும் நம்ம இந்த தண்ணியில் போட்டுக்குருவோம். இது பிரிஞ்சி இலை, பிரியாணி இலை, இதை ரெண்டு போட்டுக்குருவோம். இது வந்து ஓமம். ஓமம் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. இது வந்து நல்லா செமிக்கிற தன்மை இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்குது. அதனால் இது ஓமம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்குருவோம். கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்குருவோம். எல்லாத்தையுமே இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இது கொதிக்கட்டும். இப்போ நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். நம்ம இப்படி ஒரு கஷாயம் போட்டு குடிச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து நம்மளுக்கு அதிகரிக்கும். இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிடுவோம்ப்பா. இந்த கஷாயத்தோடைய மனம் வந்து அப்படியே மூக்கை இழுக்குதுப்பா, அவ்வளோ நல்ல வாசம் பார்த்துக்கோங்க. இந்த கஷாயம் நம்ம குடித்தோம்னா உடம்புக்கு நமக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இப்போ நான் கொஞ்சம் புதினா எடுத்திருக்கேன். புதினா கொஞ்சம் போட்டுக்கிறோம். புதினாவுடைய ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் நமக்கு. அடுப்பு நம்ம ஸ்லோவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க விடுவோம். இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கட்டுறேன். இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம இதை இறக்கிடுவோம், கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்ச நேரம் ஆறட்டும்ப்பா. ஆறினோடனே உங்களுக்கு நிறுத்து காட்டுறேன். இப்போப்பா நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தில் சின்னது இருக்குது. இப்போ இதில் வந்து உங்களுக்கு நான் எலுமிச்சம்பழம் டம்ளரில் உங்களுக்கு புளிக்கிறேன். தேன் ஒரு ஸ்பூன்ப்பா. ஃப்ரிட்ஜில் வச்சனால நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம கஷாயம் பட்டோம் இல்லையா, கொஞ்சம் ஆறிடுச்சு லைட்டாக. இப்போ இதை வந்து நம்ம ஜல்லடையில் நிறுத்துக்குவோம். கஷாயம் நம்ம ஊற்ற மிதப்பா அப்படி கம 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 கமன்னு அப்படி ஒரு மணம், அவ்வளோ ஒரு மணமாகவும் இருக்கும். குடிக்கவும் நமக்கு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இதை வந்து கலக்கிக்கிறோம். காலையில் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க. சாயந்தரத்துக்கு நைட்டுக்கு வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து திருப்பி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி, இதிலே தண்ணியை ஊற்றி அதை கொதிக்க விட்டு எல்லாத்துக்கும் கொடுங்க. இப்படி கஷாயம் போட்டு எல்லாருக்கும் கொடுங்க, உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுங்க. உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.